ஓம் நம சிவாய. சித்தர்கள் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா ஆரோக்கியமா நிம்மதியா வாழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்லாத ரகசியங்களே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பொக்கிஷங்களை எல்லாம் நமக்காக பூமியில விதைச்சிட்டு போயிருக்காங்க. எது உங்களுக்கு சாத்தியப்படுமோ, எது உங்களுக்கு எளிமையாக தோன்றுகிறதோ அதையெல்லாம் எடுத்து பயன்படுத்தி வாழ்க்கையை கொண்டாட்டமா வாழ்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகர் சித்தாந்த சபையும் அதற்கு ஏதுவாக சித்த வித்தைகளை நாம் உணர்ந்தவைகளை எல்லாம் கூடுமான வரையில் மக்கள் தெரிந்து கொண்டு பாரம்பரிய பழக்க வழக்கங்களை தெரிந்து கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல எல்லாத்தையுமே திறந்த மனதோடு சொல்லிக்கிட்டும் இருக்கிறோம். இன்னைக்கும் இந்த வித்தைக்கு பெயர், இன்னைக்கு நாம சொல்ல போற இந்த வித்தைக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூத கர்ணயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, அது புதுசா ஏதாவது சொல்றனா? பஞ்சபூத கர்ணயோகம் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய சிறுநீரகம், கல்லீரல், கணையம், நுரையீரல், சிறுநீர் பித்தப்பை, இது போன்ற அனைத்து உறுப்புகளையும் ஆரோக்கியப்படுத்தி, ஏழு சக்கரங்களையும் ஆரோக்கியப்படுத்தி, உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக முறையைத்தான் பஞ்சபூத கர்ண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த பிரபஞ்சம், நாம் அனைத்துமே. பஞ்சபூதங்களை சமன்படுத்தி விட்டால், பஞ்சபூதங்களோடு இணங்கி விட்டால் நோயே கிடையாது. அப்ப அந்த பஞ்சபூதங்களை சமன்படுத்திருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான பயிற்சி முறை தான் இது. கர்ணம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா காதுகள் அப்படின்னு அர்த்தம். கர்ண அப்படின்னா பஞ்சபூதங்களை, காதுகளை உபயோகப்படுத்தி, காதுகளின் துவாரங்களை உபயோகப்படுத்தி சமன் செய்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழச் செய்வதே இந்த பயிற்சியினுடைய நோக்கம். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ முத்திரைகளை பற்றி சொல்லி தரும் பொழுது சித்தர் பெருமக்கள் குறிப்பாக திருமூலர் போன்ற மேதைகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஐந்து விரல்களுக்கும் ஒவ்வொரு பெயர் சொல்றாங்க. இந்த ஐந்து விரல்களுக்கும் ஒவ்வொரு பெயரால் அழைத்து தான் முத்திரைகளையே அவங்க குறிப்பிடுறாங்க. பெருவிரல் அங்குட்டம் அப்படின்னு பேரு, ஆழ்காட்டி விரல் தச்சினை அப்படின்னு பேரு, நடுவிரல் மத்திமை அப்படின்னு பேரு, மோதிர விரல் அனாமிகை அப்படின்னு பேரு, சுண்டு விரல் கனுட்டிகை அப்படின்னு பேரு. இந்த ஐந்து விரல்களுமே பஞ்சபூதங்களோடு தொடர்பு வச்சிருக்குங்கிறத வச்சு, பெருவிரல் நெருப்பிற்காகவும், ஆட்காட்டி விரல் காற்றிற்காகவும், நடுவிரல் ஆகாயத்திற்காகவும், மோதிர விரல் நிலத்திற்காகவும், சுண்டு விரல் நீருக்காகவும் குறிப்பிடுவாங்க. இப்போ இந்த ஐந்து விரல்களால் காது துவாரங்களை அடைத்து கொண்டு நாம் செய்ய போகும் பயிற்சிக்கு பெயர் தான் பஞ்சபூத கர்ண யோகம். எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைந்தபட்சம் ஒரு நாள் ஒன்றிற்கு 20 நிமிடம் செலவு செய்தாலே போதுமானது. ஒவ்வொரு விரல்களாலும் காதுகளின் துவாரங்களை அடைத்து கொண்டு 4 நிமிடம் ஓம் என்ற பயிற்சி, ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வளவுதான் நீங்க செய்ய போறீங்க. முதலில் நெருப்பிலிருந்து தொடங்குறீங்க, பெருவிரலால் காதுகளை இப்படி அடைக்கணும். ஓம் அடுத்தது ஆழ்காட்டி விரல் தர்ச்சினை அந்த விரல்களால், ஓம் இது போல ஒவ்வொரு விரல்களாலும் காதின் துவாரங்களை அடைத்து கொண்டு ஓம் என்ற மந்திரத்தை 4 நிமிடம் வீதம், 20 நிமிடங்கள் வரை ஒரு நாள் ஒன்றிற்கு உங்களுக்கு சொல்ல தெரியுமேயானால் பஞ்சபூதங்கள் சமன் ஆகிவிடும். பஞ்சபூதங்களோடு நீங்கள் இணக்கமாகலாம். பஞ்சபூதங்களால் இந்த உடல் ஆன இந்த உடலை ஆரோக்கியப்படுத்தி கொள்ளலாம். ராஜ உறுப்புகள் அத்தனையையும் ஆரோக்கியப்படுத்தி, அது ஆரோக்கியமாயிருதுன்னா வாழ்க்கையும் ஆரோக்கியமாகும், உடலும் ஆரோக்கியமாகும், சந்தோஷமான மனது உருவாகும், நிம்மதியான வாழ்க்கை உருவாகும், நினைத்தது நடக்கும், சக்கரங்கள் அத்தனையும் பேலன்ஸ் ஆகும், சமநிலைப்படும், ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் திரும்ப தரக்கூடிய அற்புதமான பயிற்சி.
பெருவிரல், அங்குட்டம், தர்ச்சினை, மத்திமை, அனாமிகை, கனுட்டிகை, இந்த ஐந்து விரல்களாலும் காதுகளின் துவாரத்தை வரிசைப்படி பெருவிரல் தொட்டு சுண்டு விரல் வரை வரிசைப்படி காதுகளின் துவாரத்தை அடைத்து கொண்டு ஒவ்வொரு விரலுக்கும் 4 நிமிடம் வீதம், 5 விரல்களுக்கும் சேர்த்துமாய் 20 நிமிடம் வீதம் நீங்க ஓம் பிராக்டிஸ் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்தமாக உங்க உடலும் மனதும் வாழ்க்கையுமே ஆரோக்கியப்படுறத விரைவாகவே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளவு வலிமையான பயிற்சி முறை. சித்தர்கள் பாருங்க நம்ம மேல எவ்வளவு கருணை இருந்தா எந்த ஒரு வித்தைகளையும் மறைவே இல்லாம திறந்த மனசோட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எளிமையானது, அனைவராலும் பின்பற்றக்கூடியது, பயிற்சியை மிகுந்த நம்பிக்கையோடு செய்து வாழ்க்கையை கொண்டாட்டமா ஆரோக்கியமா வாழுங்கள். நமஸ்சிவாய.